விண்ணர்ஸ் அணியின் முகவர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது யூடியூப் பயிற்சி இன்றைய தலைப்பு இநாஷ் செய்யும் வழிகள். அதாவது நம்ம இதுக்கு முந்தைய ஒரு யூடியூப் பதிவில் எல்ஐசி அறிமுகப்படுத்தியிருக்கிற இந்த இநாஷ் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ அதன் தொடர்ச்சியாக, அந்த பதிவோட தொடர்ச்சியாக, அந்த இநாஷ் வந்து எப்படி செயல்படுது, அந்த முகவர் அல்லது வாடிக்கையாளர் எப்படி அதை இந்த இநாஷை செயல்படுத்தணும் அப்படிங்கிறதான் இன்றைய வீடியோ பதிவின் பயிற்சியின் நோக்கம். ஓகேங்களா? சரி, இதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இநாஷ்க்கும் நேஷ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுருக்கணும். ரெண்டும் ஒரே மெத்தடு தான். ஒரு வாடிக்கையாளர் அவர் செலுத்தக்கூடிய பிரீமியத்தை அவரோட வங்கி கணக்கிலிருந்து எல்ஐசி நிறுவனத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக போகிற கான்செப்டுக்கு பேர் தான் இந்த நேஷ் கான்செப்ட். அதில் ரெண்டு கேட்டகரி பண்ணியிருக்காங்க, ஒன்று நேஷ், இன்னொன்று இநாஷ். இந்த நேஷ்ல இருக்கிற சிரமங்களை தவிர்க்கறதுக்கு இந்த இநாஷ் வழிமுறையை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ரெண்டு மெத்தட் ஒன்று தான். பட் இந்த இடத்துல வந்து நேஷ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம நேஷ் ஃபார்ம் இருக்கு, அந்த ஃபார்மை வாடிக்கையாளர் கையில் போட்டு கொடுக்குறாரு. அந்த ஃபார்ம் வந்து எல்ஐசி ஆஃபீஸில் சப்மிட் பண்ணுறோம், அவங்க டிவிஷனல் ஆஃபீஸில் ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. டிவிஷனல் ஆஃபீஸ்லேருந்து அந்த ஸ்பான்சர் பேங்க்கு அந்த நேஷ் ஃபார்ம் போகுது. அந்த ஸ்பான்சர் பேங்க்லேருந்து அந்த வாடிக்கையாளரோட பேங்க்கு ஸ்கேன் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ அந்த ஸ்கேன் பண்ணி போகிறப்ப அந்த பேங்க், அந்த வாடிக்கையாளர் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்களோ அந்த பேங்க்கு இந்த ஃபார்மில் இருக்கிற டேட்டாஸ் ப்ளஸ் அக்கௌண்ட் நம்பர், சிக்னேச்சர், இதெல்லாம் கரெக்டாக வெரிஃபை பண்ணி அவங்க ஓகே பண்ணால் தான் அதுக்கப்புறமா ஃபர்தராக அந்த டெபிட் வந்து, ஆட்டோ டெபிட் வந்து ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து கண்ட்ரோல் வந்து ஸ்பான்சர் பேங்க்ல இருக்கு. ஓகேங்களா? அந்த ஸ்பான்சர் பேங்க் வந்து கஸ்டமர் பேங்க் அனுப்பிச்சு பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நேஷ்ல செய்கிற விஷயம். இநேஷ்ல வந்து இந்த அப்ரூவல் ப்ராசஸை வந்து கஸ்டமரே பண்ணிடுறார். இதுதான் மேஜரான டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த நேஷ் ஃபார்ம் போய் பேங்க்கு போய் அங்கிருந்து ஸ்கேன் பண்ணி போய் இந்த ப்ராசஸை வந்து அந்த வாடிக்கையாளரே செல்ஃப் அப்ரூவ் பண்ணிடுறாங்க. இதுதான் இநேஷ்ல எளிமையான ஒரு விஷயம். ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒரு முகவர் வாடிக்கையாளர்கிட்ட பாலிசி வாங்குறப்ப அது நேஷ்ல பண்றதா இநேஷ்ல பண்றதான்னு ஃபர்ஸ்டே முடிவெடுத்துக்கிறார். ஓகேங்களா? ஸோ இந்த இநேஷ் பண்ற மாதிரி இருந்தால் அவரு இந்த நேஷ் ஃபார்ம் கையெழுத்து வாங்க வேண்டியதில்லை. ஓகேங்களா? ஆனா எப்பயும் போல ப்ரொபோசல் ஃபார்ம் கூட பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸோ அல்லது கேன்சல் செக்லீஃபோ வாங்கிறார். ப்ரொபோசல் ஃபார்ம் டாக்குமெண்ட்ஸ், அது கூட பேங்க் பாஸ்புக் அல்லது கேன்சல் செக்லீஃப் இதோட வாங்கி ப்ரொபோசல் கம்ப்ளீட் பண்ணிடுறார். ஓகேங்களா? ஸோ ப்ரொபோசல் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பாலிசி நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த பாலிசி நம்பர் அந்த வாடிக்கையாளருக்கு தெரியும், முகவருக்கும் தெரியும், வாடிக்கையாளருக்கும் தெரியும். ஓகே, ஒன்ஸ் இந்த பாலிசி நம்பர் ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னா ஒரு இமெயில் லிங்க் வந்து எல்ஐசி நிறுவனத்திலிருந்து அந்த வாடிக்கையாளருக்கு ஆட்டோமேட்டிக்காக போகுதுன்னு சொல்லியிருந்தேன். இந்த முந்தைய வீடியோ பதிவில் அது சொல்லியிருந்தேன். ஒரு இமெயில் வந்து அவங்களுக்கு போகுது. ஸோ இமெயில் போகலனாலும் நம்மகிட்ட ஒரு லிங்க் இருக்கு, இந்த லிங்க் கிளிக் பண்ணி அந்த வேலிடேஷனை பண்ணிக்கலாம். ஒரு ஆட்டோமேட்டிக் இமெயில் போகும். ஒருவேளை போகலனாலும் அந்த இமெயில் லிங்கை நம்ம ஒரு நேஷ் டாட் எல்ஐசி டாட் இன் ஒரு லிங்க் கிளிக் பண்ணி நம்ம இந்த வேலையை பண்ணிக்கலாம். சரி, அந்த லிங்க் வந்து இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன். இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள், இந்த லிங்கை ஃபஸ்ட்டு அந்த வாடிக்கையாளர் கிளிக் பண்ணணும். ஓகே, ஒன்ஸ் இந்த பாலிசி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம், பாலிசி நம்பர் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற இந்த லிங்கை அந்த வாடிக்கையாளர் கிளிக் பண்ணணும். இதை ஃபஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டா அதில் பாலிசி நம்பர் கேட்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நல்லா புரிஞ்சுங்க. மூணு டீட்டெயில்ஸ் அதில் கேட்கும். ஒன்று வந்து பாலிசி நம்பர், ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட் ப்ரீமியம் வித்தவுட் டாக்ஸ், இது ரெண்டாவது, மூணாவது டேட் ஆஃப் பர்த். இந்த மூணு டேட்டாவையும் அந்த வாடிக்கையாளர் டைப் பண்ணணும். ஓகேங்களா? என்னென்ன டைப் பண்ணணும்? பாலிசி நம்பர் அதாவது தெரியும், இன்ஸ்டால்மெண்ட் ப்ரீமியம், இன்ஸ்டால்மெண்ட் ப்ரீமியங்கிறது ஒரு மாதத்திற்கு உண்டான ப்ரீமியம் ஜிஎஸ்டி இல்லாமல் இருக்கிற நெட் ப்ரீமியம், அதான் இன்ஸ்டால்மெண்ட் ப்ரீமியம், அந்த ப்ரீமியத்தை அங்கே டைப் பண்ணுறாரு. ஓகேங்களா? பாலிசி நம்பர், ப்ரீமியம். மூணாவது அந்த வாடிக்கையாளரோட டேட் ஆஃப் பர்த். இந்த மூணையும் டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனு கீழே வெரிஃபை அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறாரு. ஸோ வெரிஃபைன்னு பட்டன் கிளிக் பண்ணுறப்ப இந்த ஸ்க்ரீன்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்க்ரீனுக்கு மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கும்னா, கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் வந்து அதில் டிஸ்பிளே ஆகும். கஸ்டமரோட டீட்டெயில்ஸ், என்னென்ன டீட்டெயில்ஸ்? பாலிசி நம்பர், கஸ்டமரோட பேர், மொபைல் நம்பர். இந்த மொபைல் நம்பர் வந்து எல்லா டிஜிட்ஸும் தெரியாது, கடைசி ஃபோர் டிஜிட்ஸ் மட்டும் தெரியும். மொபைல் நம்பரு,
இமெயில் ஐடி எல்லா இதுவும் பிளாங்காக இருக்கும். அந்த கடைசியில் இருக்கிற ஒரு டூ லெட்டர்ஸ் மட்டும் அந்த டிஸ்பிளே வரும். என்ன பிரான்ச் என்ன டிவிஷன் இந்த டிஸ்பிளே வந்து அந்த சிஸ்டமில் வரும். என்னென்னா பாலிசி நம்பர், நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பிரான்ச், டிவிஷன் இந்த டிஸ்பிளே வரும். நம்ம இந்த டிவிஷன் இந்த டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டான பார்க்குறோம். இது இது எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னா நம்ம அந்த பாலிசி கம்ப்ளீட் பண்ணுறப்ப நம்ம கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் தான் அங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த டீட்டெயில்ஸ் ஓகேங்கிறப்ப நம்ம என்ன கொடுக்குறோம், ரெண்டு கீழே ரெண்டு பட்டன் வரும். ப்ரொசீட்னு ஒரு பட்டன், கேன்சல்னு ஒரு பட்டன். நீங்கள் ப்ரொசீடுங்கிற பட்டனை டச் பண்ணுறீங்க. இப்போ என்னாகும், இப்போ நம்ம செகண்ட் ஸ்க்ரீனில் இருக்கும். ஸோ அடுத்து ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், தேர்ட் ஸ்க்ரீனுக்கு மூவ் ஆகும். அந்த தேர்ட் ஸ்க்ரீனில் என்ன இருக்கும்னா மேக்ஸிமம் அமௌண்ட், அதாவது எந்த அமௌண்ட்டுக்கு வந்து டிடக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறது, ஸ்டார்ட் டேட்டு, எண்ட் டேட்டு, ஃப்ரீக்வன்சி, அதாவது மந்த்லி மந்த்லி நேஷா, அதாவது குவார்ட்டர்லி நேஷா, ஹாஃப் இயர்லி நேஷா, இயர்லி நேஷா அப்படிங்கிற டிஸ்பிளே அதில் தெரியும். ஸோ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அங்கே டிஸ்பிளே ஆகும். என்னென்ன மேக்ஸிமம் அமௌண்ட்டு, ஸ்டார்ட் டேட்டு, எண்ட் டேட்டு, ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் அங்கே டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டைப் அப்படின்னு கேட்பாங்க நேரத்தில். அந்த அக்கௌண்ட் டைப்பில் வந்து நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா அல்லது கரண்ட் அக்கௌண்ட்டா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். ஸோ ரெண்டு அக்கௌண்ட் டைப் அங்கே காட்டும். ஸோ அந்த அக்கௌண்ட் வந்து சேவிங்ஸாக கரண்டான்னு நம்ம இந்த அந்த கஸ்டமர் வந்து செலக்ட் பண்ணணும். ஓகே, செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும், அந்த வாடிக்கையாளரோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். ஓகேங்களா? அது கீழேயே அந்த பேங்க் டீட்டெயில்ஸை மறுபடியும் ரீஎன்டர் பண்ண சொல்லி ஒரு ஸ்க்ரீன் கீழே கேட்கும். ஓகே, ஸோ பேங்க் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிடுறோம். அது போக அந்த பேங்க் டீட்டெயில்ஸை ரீஎன்டரும் பண்ணிடுறோம். ஐஎஃப்எஸ்சி கூட அதே ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளேல வரும். நம்ம கீன் பண்ண வேண்டியதில்ல, அதே ஆட்டோமேட்டிக் டிஸ்பிளேல வரும். ஸோ ஒன்ஸ் இந்த அக்கௌண்ட் டைப்பை செலக்ட் பண்ணிட்டு அக்கௌண்ட் நம்பரையும் இன்னொரு டைம் அக்கௌண்ட் நம்பரையும் ரீஎன்டர் பண்ணிட்டா அதுக்கப்புறம் வந்து வெரிஃபிகேஷன். அந்த வெரிஃபிகேஷன் இடத்துல பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் மூலமா வெரிஃபை பண்ணணுமா அல்லது டெபிட் கார்டு மூலமா வெரிஃபை பண்ணணுமான்னு கேக்குது. சோ அப்போ ஒரு ஒரு வாடிக்கையாளர் இநாஸ் பண்ணணும்னா கண்டிப்பா அந்த வாடிக்கையாளர்கிட்ட ஒன்னு டெபிட் கார்டு அவர் கையில் இருக்கணும் அல்லது நெட் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணிருக்கணும். இந்த ரெண்டு இருந்தால் மட்டும்தான் இந்த இநாஸ் வந்து அந்த கஸ்டமரே வேலிடேட் பண்ண முடியும், ஓகே பண்ண முடியும். ஓகேங்களா? சோ அப்ப அந்த இடத்துல என்ன கொடுக்குறோம், ரெண்டு அந்த ஸ்கிரீன்ல வந்து ரெண்டு ஆப்ஷன் வரும், நெட் பேங்கிங் அல்லது டெபிட் கார்டு. சோ அந்த வாடிக்கையாளர் எதை யூஸ் பண்றாரோ அதை கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணி கீழே ப்ரொசீட் பேக்னு ஒரு சிம்பிள் இருக்கும், நம்ம ப்ரொசீட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி உள்ளே போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிள் டெபிட் கார்டை வச்சு ஆக்டிவேட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். அப்போ டெபிட் கார்டை கிளிக் பண்ணிவிட்டு நான் அந்த கீழே ப்ரொசீடுங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் அடுத்த ஸ்க்ரீனுக்கு போகும். அடுத்த ஸ்க்ரீன் போகிறப்ப ஒரு ஆத்தரைசேஷன் கேட்கும், அதாவது சம்மதம். வாடிக்கையாளர் வந்து இந்த அப்ரூவல் பண்ணுறதுக்கு சம்மதம் தெரிவிக்கணும், அந்த கன்சென்ட் கொடுக்கணும் பார்த்தீங்களா? அந்த கன்சென்ட்டுக்கு வந்து ஐ ஹியர் பை அக்செப்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை இருக்கும், ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அந்த செக் பாக்ஸில் ஒரு டிக் பண்ணிவிடுங்க, அதாவது அக்செப்ட் பண்ணுறாரு அர்த்தம். அக்செப்ட் பண்ணிவிட்டு எஸ் டு ப்ரொசீட் அப்படின்னு ஒரு இருக்கும், கேன்சல் இருக்கும். இவங்க இவர் பண்ண வேண்டிய எஸ் டு ப்ரொசீட் கிளிக் பண்ணிட்டு அவர் நெக்ஸ்ட் ஸ்க்ரீனுக்கு போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் போகிறப்ப ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஸ்க்ரீனில் வரும். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வரும் அப்படின்னா இனிமேல் 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த ப்ராசஸ் முடிச்சாகணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் அதில் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து கண்டினியூ அப்படின்னு கொடுக்கணும். ஸோ கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஓடிபி வந்து அந்த கஸ்டமரோட மொபைல் நம்பருக்கு போய் விடுவோம். அந்த பேங்க்ல லிங்க் பண்ணியிருக்கிற அந்த மொபைல் நம்பருக்கு அந்த ஓடிபி போய் விடுவோம். அந்த ஓடிபியை அவர் இந்த ஸ்க்ரீன்ல டைப் பண்றாரு, டைப் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுக்குறாரு. ஒருவேளை ஓடிபி வரலாம், அது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஓடிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரீசன்ட் ஓடிபி கொடுத்தா உங்களோட டைப் ஓடிபி ரீசெண்ட் ஆகும். ஓடிபி வந்துருச்சு அப்படின்னா டேரக்டாக அந்த ஓடிபி அடிச்சுட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் போகும். நெக்ஸ்ட் ஸ்க்ரீன்ல வந்து அந்த வாடிக்கையாளரோட டெபிட் கார்டு நம்பர் டிஸ்பிளே ஆகும். அதில் செக் பாக்ஸ் மாதிரி இருக்கும், ரேடியோ பட்டன். ஸோ அந்த ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணிட்டு என்ன டெபிட் கார்டு அவர் வச்சிருக்காரோ அந்த டெபிட் கார்டு டிஸ்பிளே வரும், அந்த பேங்க்ல டிஸ்பிளே காட்டும். ஸோ அந்த டெபிட் கார்டை கிளிக் பண்ணிட்டு அவர் அந்த கார்டை வந்து வேலிட் பண்ணணும், அந்த டெபிட் கார்டை வந்து வேலிட் பண்ணணும். ஸோ அந்த டெபிட் கார்டை வேலிட் பண்ணுறப்ப என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கும் அப்படின்னா கார்டு நம்பர் கேட்கும், எக்ஸ்பைரி டேட், அந்த கார்டோட எக்ஸ்பைரி டேட் கேட்கும், அந்த கார்டோட பின் நம்பர் கேட்கும், அடுத்து அந்த அந்த கார்டோட அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், அந்த டெபிட் கார்டு என்ன நேம் இருக்கோ அந்த நேம் கேட்கும். ஸோ இதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுக்குறப்ப உங்கள் ஸ்க்ரீனில் வந்து இந்த வேலிடேஷன் வந்து சக்ஸஸ் அப்படின்னு வரும். ஒன்ஸ் சக்ஸஸ் வந்துருச்சுன்னா இந்த இநாஸ் அப்ரூவல் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு எப்படி தெரியும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் சக்ஸஸ் வருது, ஒரு நெக்ஸ்ட் டேவோ அந்த இந்த ப்ராசஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இந்த ப்ராசஸ் பண்ணுற அன்னைக்கோ அல்லது நெக்ஸ்ட் டேவோ நீங்கள் ஒரு டூ டேஸ் கழிச்சு பிரான்ச் ஆஃபீஸில் அந்த நேஷ் மாஸ்டர் என்குயரியில் இந்த பாலிசி நம்பர் அடித்து பார்த்தா ரெஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். இநாஷ் டைப் வந்து பாலிசி டைப் அப்படின்னு இருக்கும், அது இநாஷ் டைப்னு இருக்கும். நேஷாக இருந்தால் ஃபிசிக்கல் நேஷ்னு இருக்கும், இநாஷாக இருந்தால் பாலிசி டைப் வந்து இநாஷ்னு இருக்கும்.
அதில் வந்து ரெஜிஸ்டர்ட் சக்சஸ்ஃபுல்லி அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அதில் காட்டும். ஒன்ஸ் அது ப்ராசஸ் முடிஞ்சுச்சுன்னா ஸோ அப்போ வந்து அவருக்கு இந்த இநாஷ் வந்து அப்ரூவல் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் இந்த அப்ரூவல் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அவர் பாலிசி எடுக்கிறப்பே அந்த வாடிக்கையாளர் 2 மாதத்துலேயும் ஒரு கட்டி தான் பாலிசி எடுத்துக்கிறார். ஸோ 3rd month அவரோட அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக எல்ஐசிக்கு ஆட்டோ டெபிட் ஆகி போயிடும். அவர் அந்த பேலன்ஸ் மட்டும் சஃபிஷியன்ட் பேலன்ஸை கரெக்டாக அந்த ப்ரீமியத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் வச்சுருந்தா போதும். ஸோ இதுதான் இநாஷ் பண்ணுற வழிமுறைகள். ஸோ இப்போ ஸ்டெப்ஸ் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும், பட் ப்ராக்டிக்கலாக ஒன்றுமே இல்லை. அதாவது சம்மரி பண்ணி சொல்லணும்னா, இநாஷில் கஸ்டமரே அவரோட அக்கௌண்ட் டைப் அக்கௌண்ட் நம்பரையும் வேலிட் பண்ணிக்கிறார், அந்த சம்மதத்தை தெரிவிக்கிறார். அந்த சம்மதத்தை தெரிவிக்கிறதுக்கு ஒரு செக் பாயிண்ட் என்னென்னா, அந்த வாடிக்கையாளர் நெட் பேங்கிங் அல்லது டெபிட் கார்டு வச்சுருந்தா மட்டும் அந்த அப்ரூவலை வந்து கஸ்டமரை பண்ண முடியும். ரெண்டாவது, இநாஷை பொறுத்தவரை எல்லா பேங்க்ஸுக்கும் இப்போதைக்கு ஆத்தரைசேஷன் கிடையாது. ஸோ அந்த இநாஷில் என்னென்ன பேங்க்ஸ் அப்ரூவல் இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட் நம்ம இருக்கு. அந்த லிஸ்ட்டில் அப்ரூவலான பேங்க் இருந்துச்சுன்னா அந்த பேங்க்ஸை வந்து நம்ம இந்த எல்ஐசி ப்ரீமியம் கட்டுறதுக்கு இநாஷ் மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாலிசி நம்பர், ப்ரீமியம், டேட் ஆஃப் பர்த் இதை கொடுத்து உள்ளே போகிறோம். உள்ளே போகிறப்ப டிஸ்பிளே வருது. டிஸ்பிளே வந்ததுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட்டு டைப்பு கொடுத்து என்ட்ரு கொடுக்குறோம். என்ட்ரு கொடுக்குறப்ப ஒரு அக்செப்டன்ஸ் கேட்குது. அந்த அக்செப்டன்ஸ் கேட்கறதுக்கு முன்னாடி அது நெட் பேங்கிங் மூலிமா அல்லது டெபிட் கார்டு மூலிமான்னு கேட்குது. அதை செலக்ட் பண்ணி கொடுத்துட்றோம். அக்செப்டன்ஸ் கேட்குது. அக்செப்டன்ஸ் கேட்டதுக்கப்புறம் ஒரு ஓடிபி வெரிஃபிகேஷன் ஓடிபி வருது. அந்த ஓடிபியை அந்த வாடிக்கையாளர் என்ட்ரு பண்ணுறாரு. அவரோட இன்ஃபர்மேஷன்ஸை உள்ளே கீன் பண்ணுறாரு. கீன் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக இந்த இநாஷ் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் அங்கே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ஜஸ்ட் நம்ம க்ராஸ் செக் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு இமெயிலில் கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் வரும். இருந்தாலும் நம்ம ஆஃபீஸ்லேயும் ஒரு டைம் மாஸ்டர் என்ட்ரி நேஷ் மாஸ்டர் என்ட்ரியில் அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இநாஷ் பண்ணுற வழிமுறைகள். ஸோ இந்த இநாஷில் வந்து ப்ராசஸிங் டைம் ரொம்ப கம்மி. இப்போ நான் சொன்ன மெத்தடை ஜஸ்ட் 5 மினிட்ஸில் இந்த வேலையை முடிச்சிடலாம். 5 மினிட்ஸில் அந்த நான் சொன்ன லிங்கில் லாகின் பண்ணி இப்போ சொன்ன ஸ்டெப்ஸை பட்டால் ஜஸ்ட் 5 மினிட்ஸில் இந்த ப்ராசஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதே நேஷாக இருந்தால் அது போய் வர்றதுக்கு ஒரு 1 மந்த் ஆகும் இந்த ப்ராசஸ், இந்த ஃபிசிக்கல் காப்பி போய் வர்றதுக்கு. இதுனா நம்மளே ஆட்டோமேட்டிக்காக அந்த வாடிக்கையாளரே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடுறாரு. ஸோ அந்த இநாஷுங்கிறது மிகச்சிறந்த ஒரு வழிமுறை. இந்த இதை ஒவ்வொரு முகவரும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வாடிக்கையாளருக்கு இநாஷ் செட் ஆகும்னா நம்ம அந்த இநாஷ் மூலிமா அந்த பாலிசியை நம்ம லாகின் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதுதான் இநாஷ் பண்ணுற ஒரு மெத்தடாலஜி. இநாஷ் பண்ணுறக்கு இன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்கிங்க, இமெயில் ஐடி மேண்டேட்ரி. கண்டிப்பாக இமெயில் ஐடி கண்டிப்பாக வேணும். மொபைல் நம்பர் மேண்டேட்ரி. அந்த வாடிக்கையாளர் டெபிட் கார்டு நெட் பேங்கிங் மேண்டேட்ரி. அந்த இநாஷ் பண்ணுற பேங்க் வந்து அந்த லிஸ்ட்டில் இப்போ கரண்ட்டில் அப்ரூவல் இருக்கிற பேங்க்ஸில் அந்த லிஸ்ட்டில் அந்த 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 வாடிக்கையாளர் பேங்க்கும் வரணும். வந்தால் இநாஷ் பண்ணலாம். ஸோ இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், டெபிட் கார்டு அல்லது நெட் பேங்கிங். 4வது, அந்த லிஸ்ட் ஆஃப் பேங்க்ஸில் இந்த பேங்க்ஸ் இருக்கணும். இதுதான் 4 கண்டிஷன். இது இருந்துச்சுன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். இந்த வேலிடேஷனை இந்த பாலிசி கம்ப்ளீட் பண்ணதுலேருந்து 21 டேஸ்க்குள்ளே மேக்ஸிமம் பண்ணியிருக்கலாம். ஸோ இமீட்டாக பண்ணுறது ரொம்ப நல்லது. 21 டேஸ் போகாமல் இமீட்டாக எவ்வளோ சீக்கிரத்தை பண்ணுறோமோ அது பெஸ்ட் மெத்தட். இறுதியாக எனது அணிமுகர்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் வீடியோ. இந்த வீடியோவில் வர கருத்துக்களை என்னென்ன கவனிச்சு பாருங்க. ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வெற்றி மகிழ்ச்சி மட்டும்தான் கொடுக்கும், ஆனால் தோல்விதான் உங்களை செதுக்கும். Your determination when you have nothing. நிறைய வீணா போன முயற்சிகள் தான் ஒன்னு சேர்ந்து அது விடாமுயற்சியா இருக்கும். என்ன இந்த வேலையை தான் செய்யணுங்கிறதெல்லாம் எப்பயோ மாறிடுச்சு. யார் வேணா என்ன வேணா பண்ணலாம், யார் வேணா என்ன வேணா ஆகலாம். நம்ம நினைச்ச மாதிரி எந்த இடத்துக்கு போனா நம்ம சிந்திக்கிறதுனால மட்டும்தான் அது மாறும். நம்ம பிறந்ததுக்கு கண்டிப்பா காரணம் இருக்கு, அந்த காரணத்தை தேடி கண்டுபிடிங்க. நம்ம யாருக்கு ஈக்குவலும் இல்ல, நம்ம தனி. சோ இந்த மோட்டிவேஷன் வீடியோல முயற்சியை பத்தி வெவ்வேறு திரை நட்சத்திரங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் இங்கே எடுத்து போட்டிருக்கேன். ஸோ நமது அணிமுகர்கள் ஒவ்வொருவரும் வெற்றி பெற வேண்டும், முயற்சி என்ற பழத்தை சாப்பிட வேண்டும், அதற்குண்டான உழைப்பை செலுத்த வேண்டும். எனது அணிமுகர்கள் ஒவ்வொருவரும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி இன்றைய பயிற்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.